அருமையான பிள்ளைகளே பி ஆர் ஜே புதிய எபிசோடுக்கு உங்களை அன்பிடம் பங்கேற்கிறோம் ஹாய் குட்டி எல்லாரே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் போன வாரம் முழுசு நிறைய கதையெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல அதே மாதிரிதான் இந்த வாரமும் நம்ம வந்து கதை கேட்கலாமா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா கதை கேட்குறதுக்கு ஓகே எத்தனை பேர் பீச் போயிருக்கீங்க எல்லாரும் போயிருப்பீங்கல்ல பீச்சுக்கு அந்த மணல்ல நடக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல பீச்ல நடக்கிறதெல்லாம் நமக்கு பார்த்த உடனே ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கும் அந்த தண்ணில விளையாடுறது கடல் அலைகள் இதுல எல்லாம் நமக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா கூட இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்குறான் அப்படி அவன் நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஒரு பையில வந்து சில களிமண் உருண்டைகள் வந்து அந்த பையில இருந்தது அப்போ அவன் என்ன நினச்சான் அப்படின்னா அந்த களிமண் உருண்டைகளை யாரோ உருட்டி காய வச்சிருக்காங்கன்னு நினச்சான் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடலில் போய் வீசி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கடலில் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு உருண்டை மட்டும் எதார்த்தமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாறையில் பட்டு வெடிச்சிருச்சு வெடித்த உடனே என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெடிச்ச அந்த களிமண் உருண்டைக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா வைர கல் இருந்தது உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லா உருண்டைகளையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா உடைக்க ஆரம்பிக்கிறான் உடைச்ச உடனே எல்லா உருண்டைகள்லையும் வைர கற்கள் இருந்தது ஆனால் இவன் ரொம்ப வருத்தப்படுறான் என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அது என்ன வருத்தம்னு ஆமாம் அதே தான் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா எல்லா களிமண் உருண்டை குண்டைகளையும் பாதியை தூக்கி கடல்ல எரிஞ்சிட்டான்ல அதை நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் அதே தான் நம்மளும் பல நேரங்களில் மற்றவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணிடுறோம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்க இருப்பாங்க சொல்லி அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு என்ன முடிவு பண்ணிடுறோம் ஒருபோதும் என்ன பண்றதில்ல பார்க்கறது இல்லை நம்மளோட வெளி தோற்றத்தை வச்சோ மனுஷர்கள் பார்க்கற மாதிரி ஏசப்பா என்ன பண்றதில்ல பார்க்கறது இல்லை தாவிதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற வேலை அதுதான் அவனோட வேலை அவன் ஆடு மேய்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஏசப்பாவை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான் பாரு ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அதுதான் அவனோட வேலை சரியா அப்போ இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு தேவை வருது என்ன தேவை அப்படின்னா ராஜா வேணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து வருது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஏசப்பா வந்து சாமுவேல் கிட்ட சொல்றாங்க ஆண்டவர் நீ போய் நான் சொல்ற குடும்பத்தில் போய் ராஜாவை நான் சொல்ற அளவு நீ என்ன பண்ண அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போனோடனே தாவேதுக்கு வந்து ஏழு சகோதரர்கள் ஏழு அண்ணன்மாரி இருந்தாங்க ஓகே நமக்கும் அண்ணெல்லாம் இருக்காங்கல்ல நம்ம அண்ணன் நம்மளோட எல்லாம் ஹைட்டா இருப்பாங்கல்ல அதே மாதிரி தான் ஏழு சகோதரர்கள் இருந்தாங்க ஓகே அந்த ஏழு சகோதரர்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பலசாலிகள் அவங்க இராணுவத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா பயங்கரமாக இருப்பாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாம்புவல் போன உடனே இவங்க தான் உங்கள் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஒருத்தர் ஆடு மேய்க்க போயிருக்கிறாரு இப்போ வந்துருவார் அவரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே எல்லாத்தையும் கை வச்சு பார்த்த உடனே ஒவ்வொரு சகோதரனும் நினைக்கிறான் கண்டிப்பாக தாவிதாக இருக்காது நம்மளில் ஒருத்தராக தான் இருப்போம் ஏன்னா நம்ம தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்கும் அப்போ நம்ம தான் ஒருத்தராக இருப்போம் அரசனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்க அப்பாவும் அதை தான் நினைக்கிறாரு தாவிதை வந்து ஆடு தான் மேய்க்கிறான் அவன் எப்படி அரசனாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் நினைக்கிறாரு இப்படி தான் எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே கடைசியாக தாவீது மேலே கையை வச்ச உடனே தாவீது தான் இந்த நாட்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு தாவீத என்ன பண்ணுறாங்க அபிஷேகமும் பண்ணிடுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா தாவியதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் இல்ல ஆடு மேய்க்கிற நம்மளை எசப்பா என்ன வாக்கிட்டாரு அரசன ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இல்ல நம்மளும் பல நேரங்களில் அப்படிதான் நினைக்கிறோம்ல ஆடு மேய்க்க ஆடு மேய்க்கிற தாவித ஆண்டவர் என்ன ஆக்கிட்டாரு அரசனாக மாற்றிட்டாரு நம்மளும் பல நேரங்களில் பலருடைய வெளி தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணிடுறோம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அவங்களோட படிப்பை வச்சு அவங்களோட அழகை வச்சு அவங்க கிட்ட இருக்கிற மற்ற விஷயங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிடுறோம் ஒருவேளை வெளியில் இருக்கிற நம்மளையும் வெளியில் இருக்கிறவங்க நம்மளையும் ஒருவேளை அப்படி முடிவு பண்ணிடலாம்ல நம்ம கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை வெளியில பார்க்குறவங்க உன்னை வந்து அப்படி பார்க்கலாம் உன்கிட்ட அழகு இல்லை உங்ககிட்ட படிப்பு இல்லை உன்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை நீ நல்லா படிக்க மாட்டேன்ற அப்படின்னு வெளியில் வெளியில இருக்கிறவங்க வந்து உன்னை பார்க்கலாம் ஆனா ஏசப்பா ஒரு நாளும் உன்னை என்ன பண்றதில்லை அப்படி பார்க்கறது இல்லை ஏசப்பா வந்து உன்னை எப்படி தெரியுமா பார்க்கறாரு ராஜாவா தான் உன்னை என்ன பண்றாரு பார்க்கறாரு ஆனா அதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எப்படி தாவிது எல்லா நேரங்களில் எல்லாரையும் தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தாரோ அதே போல நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா நேரங்கள்லையும் தேவனை துதிக்கணும் தாவீது கிட்ட மேட்டு அதாவது பொறாம கிடையாது தாவீது கிட்ட அவங்க அண்ணன் மாதிரி மாதிரி அவங்க அண்ணன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி தாவீது ஒரு நாள் கூட வருத்தப்படலை அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் ஓகேவா மற்றவங்கள மாதிரி நம்ம இல்லையேன்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது வருத்தப்படவே கூடாது அவங்கள மாதிரி நம்ம கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது அது வருத்தப்படக்கூடாது யேசப்பா வந்து மற்ற எல்லாரை காட்டிலும் நமக்கு என்ன பண்ணுவார் நம்ம யேசப்பாவை மட்டும் பார்க்கும்போது யேசப்பா நமக்கு எல்லாத்தையும் என்ன தருவார் பெஸ்ட்டாக தருவார் ஓகேவா எல்லாத்துலையுமே யேசப்பா நமக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒன்னை தான் நமக்கு யேசப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா தருவார் ஓகேவா அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ப்ரேயர் பண்ணணும் தாவீது மாதிரி தாவீது சின்ன பையனாக இருக்கும்போதே நல்லா ப்ரேயர் பண்ணார்ல அதே மாதிரியே நம்மளும் நம்ம இருக்கிற எல்லா காரியங்களை பார்க்கணும் நாளிலும் ஏசப்பாவை நோக்கி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எப்படி ஆடுமேச்ச தாவீதை ஏசப்பா அரசனாக்கினாரோ அதே மாதிரி நம்மளை என்ன பண்ணுவார் உயர்த்துவார் ஓகேவா குட்டீஸ் மற்றவங்க நம்மளை பார்க்கறத நினச்சி நம்ம கவலையே படக்கூடாது ஏசப்பா நம்மளை ராஜாவாக மாற்றுவார் ஓகேவா வசனம் படிக்கலாமா இன்னைக்கு என்ன வசனம் படிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சரியா மனுஷன் முகத்தை பார்க்கான் கர்த்தரோ இருதயத்தை ஓகே ஓகேவா எல்லாரும் வசனம் படிச்சிருங்க மறக்காம படிக்கணும் ஓகே பாபாய் நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்